ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஒன்ஸ் அகைன் டு மை சேனல். நான் உங்கள் எம்பிஎஸ் கைஸ். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பீஷீஸ் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்பவே நியூ இந்த மார்க்கெட்டில். ஸோ இந்த பேர்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் ஸ்பீஷீஸு. ஸோ இந்த பேர்டு நேம் வந்து பார்த்திங்கன்னா டைபோஸ்கி ட்வின்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. இந்த டைபோஸ்கி ட்வின்ஸ்பாட் வந்து ஒன் ஆஃப் த ட்வின்ஸ்பாட் ஃபேமிலி தான். ஸோ இந்த ட்வின்ஸ்பாட்லேயே வந்து நிறைய பேர்டு வந்து நிறைய கலர்ஸ் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து க்ரீன் ட்வின்ஸ்பாட்டை பார்த்தோம்னா ஃபுல் வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இவங்களும் வந்து சேம் சிமிலியர் அதே ஃபேமிலி தான், கொஞ்சம் வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த வீடியோ வந்து நம்ம ஷூட் பண்ணல, நாங்கள் இல்லை. ஸோ இது வந்து என்னுடைய தங்கச்சியோட பையன் ஷாம் வச்சு தான் நான் ஷூட் பண்ணது. அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் நான் ஊருக்கு வந்தோடனே உங்களுக்கு கிளியரான வந்து குவாலிட்டியில் வந்து நான் எடுத்து கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ப்ரீடிங்கோட சிக்ஸு இல்லை ப்ரீடிங்கோட எக் வந்து வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோவை நான் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்வின்ஸ் பாட் இப்போ தான் நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்பவே ஒரு புது பேர்டு தான். அண்ட் இந்த பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ட்வின்ஸ் பாட்டு, இது வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் ஸ்பீஷீஸ், எல்லாமே நம்ம பேசியாச்சு. பட் இந்த பேர்டு வந்து மற்ற எல்லா ஆஃப்ரிக்கன் ஸ்பீஷீஸ்லேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர்டு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேர்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து அந்த பேர்டோட மேல் அண்ட் ஃபீமேல் பார்க்குறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்துருவோம். ஸோ இதுதான் வந்து மேல் அண்ட் ஃபீமேலுக்கான டிஃப்ரென்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி பாட்டம் பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டார்க் பிளாக்ல இருக்கும். இதுதான் வந்து மேலோடது. அண்ட் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரே கலரில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபீமேலுக்கான இது ஐடென்டிட்டி. ஸோ அது மட்டும் இல்லை, இவங்க மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட் கலராக இருக்கும். அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நார்மல் கலர் தான் இருக்கும், கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும். பட் இந்த டாப் பாடியில் அப்பர் பாடியில் இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் நீங்கள் பேர்டை பிடிச்சி இந்த மாதிரி வந்து லோவர் பாடியில் இருக்கிற அந்த அந்த மார்க்கை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும்தான் இதுக்கு ஒரே ஆப்ஷனு. அண்டு இந்த பேர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு பேர்டு. பட் ஆனால் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தான் இந்த பேர்டோடைய ஒரு ஹைலைட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த பேர்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பேர்டை நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு மினி ஒரு செமி அடல்ட் பேர்டில் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சேஃபு. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அடல்ட் பேர்டை வாங்கினீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஆஃப்ரிக்கன் ஸ்பீஷியஸ்லேயே அதுவும் ட்வின்ஸ்பாட் ஃபேமிலியிலே ரொம்ப அக்ரெசிவான ஒரு பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்டு தான். ஸோ நீங்கள் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து வாங்குறீங்க, ரொம்ப ப்ரீடிங் பேர் வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா யூஸ்வலாகவே ப்ரீடிங் சீசனில் நீங்கள் உங்கள் கேஜில் வச்சிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து ப்ரீடிங் அந்த டைமிங்கில் அட்டன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மேல் வந்து பயங்கரமாக வந்து ஃபீமேலை சேஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்து ஃபீமேலால் ஓரளவுக்கு தான் வந்து அதால் வந்து எஸ்கேப் ஆக முடியும். ஸோ அதனால் வந்து பயங்கரமாக மேல் அக்ரெசிவாக இருக்கிறதுனால வந்து நிறைய ஃபீமேல் வந்து நிறைய ப்ரீடர்ஸ் வந்து இழந்துருவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும். லைக் எப்படி வந்து கெனரி ஃபின்ச்சஸோட அக்ரெசிவ்னஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கெனரி ப்ரீடர்ஸ்க்கெல்லாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ட்வின்ஸ்பாட்டில் இந்த டைபோஸ்கி வந்து ஸ்பெஷலாக வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து கேர் பண்ணணும். மேல் அண்ட் ஃபீமேல் வந்து தனியாக செப்பரேட் பண்ணி அண்ட் ப்ரீடிங் டைமில் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபீமேல் வந்து சர்வைவ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லி நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அடல்ட் பேர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பேர் எடுக்கிறீங்க, இல்லைனா ரெண்டு பேர் எடுக்கிறீங்க, நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி நீங்கள் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஒன்றா ஒரு கேஜில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயே வந்து அதுங்களுக்கு வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பேர்டு வந்து இழந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பேர்டு வந்து பார்த்திங்கன்னா எய்தர் வந்து சண்டை போட்டுட்டு மேலே சம்டைம்ஸ் வந்து இறந்து போகிறதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி இறந்து போனதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறாங்க. பட் இப்போ என்னோடய கேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு பேர் எடுத்தேன், அட் அ டைமில் வந்து ரெண்டு பேர் எடுத்துட்டேன். பட் ரெண்டுமே வந்து ரொம்ப அடல்ட் பேராக எடுக்கும் போது பார்த்திங்கன்னா டூரிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயே எனக்கு வந்து ரெண்டுமே அடிச்சுக்கிச்சுங்க. அது மட்டும் இல்லை, அது கூட வந்து நான் வந்து ஒரு செரி ஃபின்ச்சஸு அண்டு க்ரீன் ஃபின்ஸ்பாட்லாம் கூட நான் எடுத்திருந்தேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுபஸ்க்கு வந்து எல்லாத்தையும் அடித்து கொண்டுடுச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டெல்லாம் நிறைய லாஸு. பட் அது மட்டும் இல்லை, நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இந்த போர்டை நம்ம பண்ணும்போது அதுவும் குறிப்பாக வந்து ஒரு அடல்ட் போர்டு நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு தனி கேஜில் வச்சு தான் நீங்கள் கொண்டு வரணும். ஸோ இதுதான் அது டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டவுபஸ்க்கு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் என்னுடைய இதிலேயே வந்து நான் என்னோடய டவுபஸ்க்கு ஒன்று லாஸ் பண்ணிட்டேன். அண்ட் அது அடித்து கொண்டதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெண்டு மூணு செரி ஃபின்ச்சஸ் லாஸ் பண்ணிட்டேன் அண்ட் டவுபஸ்க்கு க்ரீன் ட்வின்ஸ்பாட் லாஸ் பண்ணிட்டேன்.
நினச்சேன். ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு டவுபஸ்கி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். உங்கள் மைண்டுக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து குவாரண்டைன் பண்ணி அதுக்கப்புறம் பேர்டை நீங்கள் மெயின் கேஜில் கொண்டு போகும்போது மேல் அண்ட் ஃபீமேல் ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் தனியாக பிரித்து வைங்க. ஒன்ஸ் வந்து உங்கள் ஜெண்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேரை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னோடய அட்வைஸ் வந்து நான் வந்து பார்த்ததில் வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் பிரிச்சுட்டு 1 மந்த்து போடுறது வந்து யூஸ்வலாக வந்து எல்லா பிரீடருமே பண்ணுறது. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் இந்த டவுபஸ்க்கு எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் முடிஞ்சு ஒரு பேர்டை கொண்டு வரீங்கன்னா பேர்டு வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஒரு பெரிய கேஜில் வந்து நீங்கள் செட் பண்ணி ஆல்ரெடி அந்த கேஜில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா ஒன்ஸ் வந்து மேல் அண்ட் ஃபீமேலில் வந்து நீங்கள் தனித்தனியாக பிரித்து போடும்போது மேல் வந்து தனியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆக்டிவ் ஆயிரும். அதே மாதிரி ஃபீமேலும் ஆக்டிவ் ஆயிரும். பட் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபீமேலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேல் வந்து ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிஷியலாகவே நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது புது இடத்துக்கு வந்து கொஞ்சம் பயந்துருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து ரெண்டுமே வந்து பாண்டடாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பேரை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஸ்பீஷீஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பயங்கரமான வந்து ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா எக் ஃபுட்டு அண்ட் லைவ் மீல் வார்ம்ஸு. ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய வந்து ரெகுலராக நீங்கள் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுங்கெல்லாம் வந்து வைல்ட் கார்ட்லேருந்து இன்னும் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் உள்ள பேர்டு தான். இப்போ நீங்கள் க்ரீன் ட்வின்ஸ்பாட் கூட அட்லீஸ்ட் வந்து ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் போயிருக்கும். பட் இந்த டவுபஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் தான் இருக்குது வைல்ட் கார்ட்லேருந்து. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 4 ஃபீட் அபோவ் கேஜ் தான் வந்து நீங்கள் கொடுக்கணும் சைஸு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்டு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். அண்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து புதுசாக கொடுக்கணும், சீட் மிக்ஸ் நிறைய கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன்ஸ் வந்து ப்ரீடிங் ஸ்டிமுலேட் ஆகும்போது கண்டிப்பாக வந்து இந்த பேர்டு வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து வெரி நியூ ஃபார் த மார்க்கெட்டு. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பேர்டை லாஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இன்னொரு பேர்டு வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் உங்களுக்கு நியூ வெரைட்டி ஆஃப் பேர்டு எக்ஸாட்டிக் ஃபின்ச்சஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் வந்து நீங்கள் மினிமம் ஒரு 2 பேர் கையில் வச்சுக்கணும். அப்படி இல்லை ஒரு பேர் அப்படின்னா கொஞ்சம் கேர் எடுத்து நீங்கள் இன்டோரில் வச்சுக்கிற மாதிரி, அப்படி இல்லைனா நீங்கள் ரொம்பவே டெய்லியுமே வந்து நீங்கள் ஃபார்மில் போய் உட்காந்து அப்சர்வ் பண்ணுறாள் இருந்தால் ஓகே, நீங்கள் டெய்லியும் வந்து பார்த்துட்டு கரெக்டாக அதை வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா அது எந்த டைமில் அக்ரெசிவாக இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஆஃப்ரிக்கன் ஸ்பீசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டோரில் உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது எந்த ஆட்டிடியூடுமே பண்ணாது. ஒன்ஸ் வந்து யாருமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் வந்து இந்த பேர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். அண்ட் ப்ரீடிங் ஸ்டேஜெல்லாம் வந்து அந்த டைமில் தான் வந்து இதுங்க வந்து ப்ரீடிங் ப்ராசஸ்லாம் பண்ணும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பெரிய கேஜி கொடுத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்த டவுபஸ்க்கு ப்ரீடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே வந்து நீங்கள் வந்து ஹேண்டிகேப்பாக ஆக்கிருங்க அப்படின்றாங்க. ஹேண்டிகேப் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து விங்கை வந்து கட் பண்ணிடுவாங்க, ஒரு சைடு இல்லை ரக்கையை வந்து பாதையாக கட் பண்ணிடுவாங்க. அப்படி கட் பண்ணும்போது என்னென்னா அக்ரெசிவாக வந்து ஃபீமேலை திருத்தும் போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டினியூஸாக வந்து ஃபீமேலை திருத்த முடியாது. ஸோ ஃபீமேலும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூஸ்வலாக வந்து ப்ரீடர்ஸ் புது ப்ரீடர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வச்சுருக்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட் வந்து சொல்கிற விஷயம். பட் நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க கேஜிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹிடன் ஸ்பேஸ் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து மேல் வந்து கண்டினியூஸாக ஓப்பன் ஃப்ரீ ஃப்ளைல இருக்கும்போது தான் இந்த மாதிரி சேஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் செட் பண்ணி நீங்கள் வந்து புதுசாக நிறைய ஹிடன் ஸ்பேஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஃபுல் சேஸ் பண்ணி அக்ரெசிவாக இருக்கிறத வந்து தடுக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் மட்டும்தான் இதுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. ஒன்ஸ் வந்து ப்ரீட் ஆகிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து மேட் ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பேர்டு வந்து ரொம்ப நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பேர்டு மாதிரியும் தான் ஒன்ஸ் வந்து அது வந்து நார்மலாக எக் வைக்கும். அண்ட் இதுவும் அதே மாதிரி தான் 4 to 5 eggs நார்மலாக வைக்கும். ஸோ இது வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்குபேஷனும் இந்த பேர்டை பொறுத்த வரைக்குமே நல்லாவே பண்ணுற பேர்டும் இருக்குது. பட் இதுலேயே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. சம் வைல்டு கார்டு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த எல்லா வேக்சிபிள் டைப் மாதிரியும் இதுவும் வந்து சிக்கை வந்து தூக்கி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ சில பேர்டு வந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யூஸ்வலாக நம்ம கேஜில் கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபோஸ்டரிக்கு போகிறது தான் வந்து என்ன கேட்டால் நான் சஜஷன் நான் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அது வந்து ஓன் சிக்ஸ் வந்து காப்பாற்றுறது வந்து நீங்கள் வந்து ஒரு 4 ஃபீட் கேஜ் கொடுத்தா கூட அந்த வைல்டு அந்தளவுக்கு வந்து அதுக்கு கம்ஃபர்டபுள் வராது.
ஸோ அதனால் பெட்டர் வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் போகிறதா நல்லதுன்னு நான் சொல்லுவேன். பட் இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேர்டு இருக்கிறதுலே ரொம்ப டார்க்கான ஒரு பேர்டு, ரொம்ப பிளாக்காக இருக்கிற ஒரு பேர்டு. நம்ம வந்து இந்த மாதிரி சிக்ஸ் பிளாக் கலரில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து நம்ம கட் த்ரோட் பார்த்துருப்போம். ஸோ கட் த்ரோட் சிக்கு தான் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும். அதுவே வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஃபோஸ்டரிங் கொடுக்கும்போது ஒரு சில ஃபோஸ்டரிங் நம்ம அதாவது பிகினராக இருக்கிற வந்து ஃபோஸ்டர் பெங்காலிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸ்டு வந்து அதோட சிக்ஸ் எடுத்ததோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சிக் எடுத்ததோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து கட் த்ரோட் வந்து சிக்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதனால தான் நம்ம எவ்ரி டைம் வந்து ஃபோஸ்டர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிகினரான ஒரு பேர்டு வந்து வச்சிருக்கணும், ஒரு பிகினர் பெங்காலிஸ் வச்சிருக்கணும். ஸோ அதுங்க வந்து இதுக்கு முன்னாடி கிளச் எடுத்துருக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சிருக்கும் போது தான் வந்து இந்த மாதிரி நியூ வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸாட்டிக்கோட சிக்ஸை வந்து பார்க்கும்போது அதுக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் பெங்காலி வந்து ஃபோஸ்டர் வைக்கிறீங்கன்னா பெங்காலியை வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, திடீர்னு வந்து ஒரு எக்ஸாட்டிக் வந்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அந்த பெங்காலியை வந்து தனியாக வந்து இதுக்காகவே ஃபோஸ்டருக்காகவே டெடிக்கேட்டடாக வச்சுருங்க. அப்போ தான் வந்து இந்த ஃபோஸ்டரிங்கில் வந்து உங்களால் சக்ஸஸாக பண்ண முடியும். ஸோ இந்த டவுபஸ்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் எக் வச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபோஸ்டருக்கு மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோஸ்டர் வந்து கண்டிப்பாக எக் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஒன்ஸ் சிக்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சிக் வந்து ரொம்பவே டார்க்காக இருக்கிறதுனால வந்து நான் சொன்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோஸ்டர் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டவுபஸ்கிலேருந்து நீங்கள் வந்து சிக்ஸ் எடுக்கலாம். பட் இப்போ நான் இன்னும் ப்ரீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃப்ரீ ஃப்ளை கேஜில் தான் விட்டுருக்கேன். ஸோ நிறையா வந்து இன்னும் வந்து செட் பண்ணணும், நான் கேஜி வந்து இன்னும் ரெடி பண்ணலை. நான் ஒன்ஸ் வந்து ஊருக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஃபுல் செட்டப் வச்சதுக்கப்புறம் நான் ப்ரீடிங்கோட அடுத்த ப்ராசஸ்க்கு நான் கொண்டு போயிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃப்ரிக்கன் ஸ்பின்ச்சஸ் வந்து நிறைய வேக்ஸ்பீல்ஸ் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து வந்து உங்களுடைய கேஜ் தான். நீங்கள் கேஜ் மட்டும் பக்கவாக வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் செட்டப்பெல்லாம் வந்து கொடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வேக்ஸ்பீல் வந்து ப்ரீட் ஆகும். பட்டு நீங்கள் வேக்ஸ்பீலில் வச்சு நீங்கள் சிக் எடுக்கணும்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இன்னுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, நான் ஓனாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து நிறைய வந்து எக்ஸாட்டிக் ஃபின்ச்சஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நிறையா வந்து இப்போ வந்து மூவ் ஆகிடுச்சு, அதுங்களாம் ஓனாக காப்பாற்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஈவன் கோல்டன் ஃபின்ச்சஸ்லாம் கூட இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து ஓனாக வந்து அது சிக்ஸை வந்து காப்பாற்றி கொண்டு வருது. பட் இன்னும் வந்து எக்ஸாட்டிக் வந்து இன்னும் மூவ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா வந்து இன்னும் வந்து அதோட ஓன் கல்டிவேட் வரணும். அண்ட் இந்த மாதிரி ஆஃப்ரிக்கன் ஸ்பீஷிஸ் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓனாக சிக்ஸை காப்பாற்றுறது வந்து வெரி வெரி ரேர் தான். இப்போ தான் வந்து வேக்ஸ்பீல்ஸ் வந்து கொஞ்சம் ஆரஞ்சுக்கு அண்டு ஆரஞ்சு பிரஸ்டடு இந்த மாதிரி வேக்ஸ்பீல்ஸ் எல்லாம் இப்போ தான் வந்து கொஞ்சம் கேஜ் ப்ரீடிங்க்கு வந்திருக்காங்க. ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக இந்த பேர்டு இந்த க்ரீன் ட்வின் ஸ்பாட்டு இந்த மாதிரி ட்வின் ஸ்பாட் பேர்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம ப்ரீட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்படி வாங்கணுன்ற விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரீடிங் எடுத்ததுக்கப்புறம் இது வந்து எவ்வளோ நாள் வந்து இதோட சிக்ஸை வந்து வளர்க்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போதைக்கு நான் வீடியோ கவர் பண்ணது இது தான். ரொம்ப நான் வந்து இந்த அளவுக்கு வீடியோ வந்ததே பெரிய விஷயம், ஏன்னா நான் எடுத்து ரொம்ப நாளாக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு கிளிப் கிடைக்கல, இப்போ தான் எனக்கு வீடியோ ஃபுல்லாக கிளிப் கிடைச்சிது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வந்து இதோட டீட்டெயிலாக நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். பட் க்ரீன் ட்வின் ஸ்பாட்லேயே வந்து நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் லிங்க்கு. போயிட்டு நீங்கள் க்ரீன் ட்வின் ஸ்பாட்டோடைய ப்ரீடிங் ப்ரொசீஜர்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்டு இதோட வந்து நம்ம இந்த வீடியோ முடிக்கலாம். அடுத்த அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பீஷிஸோட நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த போர்டை பற்றி இன்னும் பர்சனலாக ஏதாவது தெரியணும்னா கண்டிப்பாக வந்து நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய நம்பர் வந்து ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு எந்த டைமில் வேணாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.